ಕಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಕೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭೂಯಾ ತಸ್ಪತಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி, டாக்டர் ஆச்சாரியா, ஹரீஷ், ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்த ராகு கேர்த்து பயிற்சி பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது, ஒரு வேளை நீங்கள் இதுதான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். நான் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் முழுக்க முழுக்க ஒரு கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பொதுவான பலன்கள் தான். அது ஆக்சுவலாக உங்கள் ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் ராகு கேத்துவுடைய நின்ற நட்சத்திரம், உபநட்சத்திரம் எந்த பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கிறதோ அதை ஒட்டி தான் உங்கள் பலன்கள் மாறும். ரொம்ப முக்கியமானது, முடி காணிக்கை கொடுக்கறதினால் பல பிரச்சனைகள் தீர்வோம். யாருக்கெல்லாம் அது பண்ணும், யாருக்கெல்லாம் நடக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், யாரெல்லாம் பண்ணலான்னு சொல்லிடுறேன். அது தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் பண்ணலாம். உண்மையான ஒரு தகவல் என்னென்னா, எந்த பரிகாரம் பண்ணாலும் சரி, எந்த பிராயச்சித்தம் பண்ணாலும் சரி, அதற்கு 100% பலன்கள் உண்டு. சும்மா பொது பலன்கள் சொல்லிட்டு இது அப்படி போவோம் இப்படி நடக்கும்னு சொல்கிறத விட, அதற்கு ஒரு தீர்வு கொடுக்கறதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம் இருக்கிறது. உண்மையான ஒரு, அதாவது வேதத்தில் ஒரு அங்கம் ஜோதிஷம்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஜோதிஷத்தில் வெறும் பிரச்சனைகளை மட்டும் சொல்லக்கூடிய ஜோதிஷம் கிடையாது, அதற்கு ஒரு பிராயச்சித்தம் இருக்கிறது, அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது. அதை நீங்கள் பண்ணி உங்கள் மனசார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு பண்ணும்போது அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் இந்த ராகு கேது பயிற்சியை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய, அஞ்ச வேண்டிய ஒரு சூழல் இல்லை. நான் ஃப்ராங்காகவே சொல்லிடுறேன் என்னென்ன விஷயங்கள் நடக்கணும், அது தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பரிகாரங்கள் பண்ணுங்கள், பிராயச்சித்தங்கள் பண்ணுங்கள். மீன ராசி அல்லது மீன லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க போகிறது? அக்டோபர் 31 ராகு உங்கள் ராசி லக்னத்துக்கு வரப்போகிறார். சரி, போட்டோம், இப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது நீங்கள் நினச்சிருப்பீங்க. நான் ரியாலிட்டி என்னன்னு சொல்கிறேன், குரு வீட்டில் வரக்கூடிய ராகு உங்களுக்கு மத நம்பிக்கையை அதிகரிக்கும். ஒருவேளை நீங்கள் குருமார்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடல்நிலைகள் பாதிப்பு கொடுக்கும். மிகப்பெரிய மத போதகர்கள், மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய பிரபலமான ஆட்களுக்கு உடம்பு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்னொன்று, மீனராசியை குறிக்கக்கூடிய இடம் தீர்த்த யாத்திரைகள் செல்லக்கூடிய இடம் ராமேஸ்வரம், காசி, கயா, பத்ரிநாத், யமுனா நதி தீரம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இடங்கள்லாம் கண்டிப்பாக பெரிய பெரிய பிரச்சனைகள் கொடுக்கும். இயற்கை சீற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, சில தீ விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குரு ராகு சேரும் பொழுது தர்மம் கர்மம்னு சொல்லுவோம், கலாச்சாரங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள், பாரம்பரியம் அழியக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். ஆனால் உங்களுக்கு மத நம்பிக்கை அதிகரிக்கும். என்னை காப்பாற்ற வேண்டியது கடவுள் தான், எனக்கு வேறு யாரும் இல்லை அப்படின்னு சரணாகதி தத்துவத்தில் ரெண்டு கையை மேலே தூக்கிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா இருப்பீங்க. கையை மேலே தூக்கினா நல்லா இருப்பீங்க, சிம்பிள். அப்படின்னு அர்த்தம். லக்னத்தில் ராகு வரப்போகிறார், உங்களுடைய எண்ணங்கள் பிரம்மாண்டமாக பிரதிபலிக்கும். பல பேருக்கு புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் தேடி வரும். செயல்திறன் அப்படிங்கிறது பயங்கரமாக பிரதிபலிக்கும். ஒரு விஷயத்தை 10 சொல்லி மற்றவங்களுக்கு செய்ய வைப்பீங்க. குரு ராகுவுடைய வீட்டில் உட்காரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக, குருவுடைய வீட்டில் ராகு உட்காரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஏற்படும். வாழ்க்கையில் அடுத்த 1.5 வருஷ காலம் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க. ராமேஸ்வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கஜம் இருக்கும், ஒரு யானை இருக்கும். அந்த யானைக்கு சாப்பாடு இல்லையா, அட்லீஸ்ட் ஏதாவது அதுக்கு சாப்பாட்டுக்கு உண்டான பைசாவை கட்டி சுவாமி தலையில் அந்த யானை வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். பண்ணுச்சுன்னா போதும், டன், உண்மையாகவே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கான ஒரே சூக்ஷ்ம பரிகாரம், யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க, டன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. யானைக்கு உணவு கொடுக்கறது அபாரமான ஏற்றத்தை கொடுக்கும். கஜேந்திர மோட்சம் முடிஞ்சால் படிங்க, அந்த ஒரு ஸ்லர்கம் மட்டும் படிங்க, அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். பல பேருக்கு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், காதல் திருமணங்கள் நடக்கும், நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும். சில பேருக்கு புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும், பழைய பிரச்சனைகள்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கடன் தொல்லைகள் தீரும், மனசில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், மனசு பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்க. ஓப்பன் தாட் ப்ராசஸ் வரும், இப்போ தான் அதுதானே இருக்குது, வாட் இஸ் தேர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுவீங்க, நல்ல விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஏன்னா 7 இடத்துல உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேத்து உட்காந்துருக்கார், அப்போ வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் சற்று பாதிப்புகள் வந்து நிவர்த்தி ஆகும். செலக்டிவ் பீப்புளை மட்டும் ஃப்ரெண்டாக வச்சுப்பீங்க. ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷ எல்லாமே பயங்கரமான அறிவு கூர்மை இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க, புத்தி கூர்மை இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. வயிறு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும்.
புது பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பொதுவாக இந்த ஏழாம் இடத்துல கேத்து வந்து உட்காரம்பிடுது, புதனுடைய வீடாக இருக்கனால மல்டிபிள் பிஸ்னஸ் சோர்சஸ் ஆரம்பிப்பீங்க. ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, சில பேர் பார்த்திங்கன்னா மருத்துவம் சார்ந்த ஃபார்மா சார்ந்த பிஸ்னஸ்லாம் ஆரம்பிப்பீங்க. படிப்பில் ரொம்ப முக்கியமானது சப்ஜெக்ட் ஓரியன்ட் தாட் ப்ராசஸ் அதிகரிக்கும், அதெல்லாம் நிறையா உள்ளே கொடுப்பீங்க. நல்ல வாழ்க்கைக்கு வரன் கிடைக்கும். கேத்து தொடர்புனா ஞானத்தை நிறைய இருக்கக்கூடிய பயங்கரமான அறிவு, பா என்ன ஒரு அறிவு இந்த பொண்ணுக்கு, இந்த பையனுக்கு என்ன ஒரு அறிவுங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமையும். அவங்க வேறு ஸ்டேட்டில் பிறந்திருக்கலாம், வேறு பாஷையை பேசக்கூடிய இடத்துலேருந்து வந்திருக்கலாம், இல்லை வேறு ஒரு ஊர்லேருந்து வேறு ஒரு நாட்டிலேருந்து கூட வரலாம், ஆனால் கண்டிப்பாக நடக்கும். அமோகமான காலப்பிரமாணம் மீனராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக இருக்கப்படுது. ஆனால் லக்னத்தில் ராகு வரந்தான் நான் சொன்ன சிறிய பரிகாரம் மட்டும் தயவுசெய்து பண்ணிங்க. உங்கள் ராமேஸ்வரம் போய் அந்த யானைக்கு தான் கொடுக்கணும்னு முடியலைனாலும் உங்கள் வீட்டில் எந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற யானைக்கு சாப்பாடு கொடுத்துருங்க, நல்ல மாற்றங்களை கொடுக்கும். விநாயகர் வழிபாடு அபாரமான ஏற்ற கொடுக்கும். 75% நல்லாயிருக்கு, தைரியமாக இருக்கலாம். ஸோ ராகு கேத்து பெயர்ச்சி அப்படிங்கிறது பொதுவாகவே சில பிம்பங்கள் சில பிரச்சனைகளை பொதுவாக கொடுக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த ஓவரால் விஷயங்களில் இன்டர்நேஷ்னல் விஷயங்களில் நிறைய மாறும், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்படும். அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இந்த கேன்சர் சம்மந்தப்பட்டது ஒன்று, மருத்துவ சிகிச்சை சார்ந்த ஒன்று, உபகரணங்கள் புதுசு புதுசாக டிவைஸ் கண்டுபிடிக்கிறது, அது காலபுருஷனுக்கு ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய புதன் வீட்டில் இருக்கிறனால புதிய மருத்துவம், புதிய கல்வி, புதிய மாநிலம், அதே மாதிரி நிறைய இடங்களில் பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நல்ல பிரிவாக இருக்கும். ஒன்று டாக்குமெண்டேஷனில் நிறைய டூப்பு க்ரியேட் ஆகும், அதே மாதிரி நிறைய டூப்ளிகேட் மெடிசன் நிறைய க்ரியேட் ஆகிற வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் கேரண்டிங்க, இந்த ராகு கேத்து பெயர்ச்சியில் என்ன நடக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் அலோபதி மெடிசனோட சித்தா ஆயுர்வேதாக்கு நல்ல அதாவது வர்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு சமையான ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள், அது எந்த மாற்றம் கிடையாது. டாக்டர்ஸ்க்கு சூப்பர் டைமுங்க. ஆக்சுவலாக கேத்து போய் காலபுருஷனுக்கு ஆறாம் வீட்டில் புதனுடைய வீட்டில் உட்காந்துன்னா அருமையான காலப்பிரமாணம். மருத்துவ கல்வியில் இட்ஸ் கோயிங் டு பி ரெவல்யூஷன் ஃபார் ஷுவர். ரெண்டாவது படிப்பு மீடியா சம்மந்தப்பட்ட துறைகளில் நிறையா தடைகள் வரலாம், நிறைய தடைகள், சில விஷயங்கள் பேசவே கூடாதுங்கிறது தடை வரலாம். சில பேர் நிஜமாவே உண்மையான விஷயத்தில் பொய்யாக மறைக்கலாம், சில பேர் மேலே டவுட் வரலாம், சில பேர் மேலே தடை வரலாம். ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான கவிஞர் ரைட்டர்னு சொல்லுவோம்ல அவங்க, அதுவும் ஹஸ்த நட்சத்திரத்தில் கேது கனெக்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா முத்து, அதுக்கப்புறம் வஜ்ரம், அதுக்கப்புறம் வைடூரியம், அதுக்கப்புறம் தண்ணீர் சார்ந்திருக்கக்கூடிய பேர்லாம் வந்து அடிபடும், அவங்களாம் சர்ச்சையில் மாட்டுவாங்க, கண்டிப்பாக பெரிய பிரச்சனைக்கு போவாங்க. ரெண்டாவது இந்த ராகு போய் வந்து மூன்று நட்சத்திரங்களாக போகிறோம், ரேவதி நட்சத்திரம், ஒத்திரெட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இங்கே போகும்போது பார்த்திங்கன்னா மெயினாக ஸ்ரீலங்கா, லண்டன், யூஎஸ், அதுக்கப்புறம் போலண்ட், நியூசிலாண்ட், ஆஸ்திரேலியா, தீர்த்த யாத்திரைகள் செல்லக்கூடிய இடம், காசி, கயா, பத்ரிநாத், யமுனா நதி தீரம் முழுக்க முழுக்க, அதே மாதிரி இந்த சைடு நேபாள் பிராந்தங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி டெல்லிக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய பிராந்தங்கள்லாம் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். இயற்கை சீற்றங்கள், சில இடங்களில் சுனாமி கூட வரலாம். சுனாமிங்கிறது சின்ன ஒரு வார்த்தையாக நான் சொல்கிறேன், ஆனால் பெரிய பிரச்சனையும் கொடுக்கும். ஏன்னா குரு வீட்டில் ராகு என்னென்னா பல விதங்களில் சேதங்கள் உருவாகும். ஒரு ரொம்ப முக்கியமான மத தலைவர், இனிமேல் தலை லாமாவாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த ஒரு மத போதகராக இருந்தாலும் அவருக்கு கண்டிப்பாக உடல்நிலைகள் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. மற்றபடி நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கணுன்னா மெயினான தர்மத்தில் நிற்கணும். குரு ராகு வீட்டில் இருக்கும் பொழுது அனாச்சாரங்கள் நடக்கும். அனாச்சாரம் மீன்ஸ் அதாவது தர்மமாக இருக்கிறது எல்லாமே அதர்மமாக போகும். அதனால் நீங்கள் தர்மத்துக்கு மேலே நிற்கணும், மத நம்பிக்கை உருவாகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பொதுவாக குழந்தைகளுக்கு நிறைய உடல்நிலைகள் பாதிப்பு கொடுக்கலாம். குரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு தொடர்பு பொதுவாக குழந்தைகளுடைய மனநலம் பாதிக்கும், குழந்தைகளுடைய கல்விகளில் சில தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஃபினான்ஷியலி நிறையா டூப்ஸ் நடக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறையா ஃப்ராடு கிளம்புவாங்க, மறுபடி ஒரு பெரிய ஒரு ஃப்ராடு ஒரு ஸ்கேம் கரண்டாகும், ஃபினான்ஷியல் ஸ்கேம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இன்னொன்று கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிறக்கே வாய்ப்பு இருக்குது. இந்த குரு போய் இந்த சுக்கரனுடைய வீட்டை மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கும். அது வந்து 2025 நடக்கும், 2024-25 ஒரு புது மாற்றம், அதாவது புது புது கட்சிகள்லாம் ஒன்று சேருவாங்கன்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகளில் ஒன்று சேருவாங்க, அப்படிலாம் நடக்கும். ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சில இடங்களுக்கு சில இடங்களில் பிரச்சனை, ரொம்ப முக்கியமான அமைச்சர்களுக்கெல்லாம் சில பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். குரு ராகுவுடைய வீட்டில் போகும்பொழுது பிடியில் அதாவது தப்பான ஒரு பிரச்சனைக்காக போய் மாட்டிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ஆனால் இது எல்லாத்துக்குமான ஒரே தீர்வு அவங்கவுங்க ஜாதகங்களில் பார்க்கணும். அவங்கவுங்க ஜாதகங்களில் ரொம்ப முக்கியமானது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இந்த மூணுமே நீங்கள் கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன்னதி அனுமதி பற்றி என்கிட்ட நீங்கள் பேசலாம், நேரடியாகவும் என்ன நீங்கள் சந்திக்கலாம், தப்பு கிடையாது.
இந்த ஒரு லைஃப்பில் இந்த ராகு கேத்து பயிற்சி உங்களுக்கு அடுத்த 1.5 வருட காலம் உண்மையாகவே நல்ல சந்தோஷத்தை அள்ளித்தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோணு கண்வந்த ததாஸ்து நன்றி வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.